இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பஞ்ச தீபாக்கினி, அதாவது பசியின்மையை போக்குறதுக்கான ஒரு அற்புதமான பவுடரை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதை எப்படி நம்ம வந்து வீட்லயே ரெடி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், சீரகம், இந்த ஐந்து பொருட்களை வந்து சம அளவுல எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, இப்ப நான் வந்து எல்லாத்துலயும் ஒரு 50 கிராம் வந்து சம அளவுல எடுத்திருக்கேன். சோ இந்த ஐந்து பொருட்கள் வந்து சம அளவுல எடுத்து தனித்தனியா இதை வந்து நீங்க வறுத்துக்கணும். சோ வாணலியில போட்டு லைட்டா நீங்க வந்து நெய் சேர்த்தும் வறுக்கலாம், இல்ல அப்படியே வறுக்கறதுனால வறுக்கலாம். சோ எல்லாத்தையும் வறுத்து ஒன்னா மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு பவுடரா எடுத்துக்கலாம். இந்த பவுடர் வந்து 3 மாசம் வரைக்கும் 6 மாசம் வரைக்கும் நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்க வெளியூர்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கூட உணவு பிரச்சனைகள் ஏற்படும் போது, பசியின்மை பிரச்சனை ஏற்படும் போது இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதனால வீடுகள்ல இதை ரெடி பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்க கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த பஞ்ச தீபாக்கினி வந்து நமக்கு சித்தர்கள் அருளியது, சித்தர்கள் மூலமா நமக்கு வந்து கிடைத்தது இந்த பஞ்ச தீபாக்கினி. சோ இந்த பவுடரை வந்து எப்பப்ப சாப்பிடலாம் அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல நீங்க வந்து சாப்பிடலாம். சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து சாப்பிடலாம், அல்லது ஒரு ஸ்பூன் தேன்ல இந்த 1/2 ஸ்பூன் பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து நார்மலா வெறும் வயிலே வந்து சாப்பிட்டு வரலாம். வெறும் வயித்துல காலை வேளைகள்ல இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு பசி வந்து நல்லா தூண்டும், பசி எடுக்கும். உங்களுக்கு பசி எடுத்து சாப்பிடக்கூடிய உணவு தான் வந்து உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பசியின்மை அப்படின்றது இன்னைக்கு இருக்க நிறைய மக்களை வந்து பாதித்து கொண்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்க உணவு வந்து இப்போ காலை மாலை இரவு சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு பசி எடுத்து தான் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா டைம் கமிட்மெண்ட்னால நீங்க போய் வந்து சாப்பிடுவீங்க. சோ அந்த டயத்துக்கு நீங்க சாப்பிடணுமே அப்படின்றதுக்காக சாப்பிடுவீங்க. இன்னொன்னு, ஒரு உணவு பிடிக்குது அப்படின்றதுக்காக நீங்க அதை போய் சாப்பிடுவீங்க. ஆக்சுவலா நம்ம அப்படி சாப்பிடக்கூடாது, நம்ம உடல் சொல்றத நம்ம கேட்கணும். சோ உடலுக்கு எப்ப பசி எடுக்குது அப்படின்னு நம்ம உடல் வந்து ஃபீல் பண்ணி நம்ம மனசுக்கு சொல்லுதோ அப்பதான் வந்து நம்ம சாப்பிடணும். சோ அந்த பசி வந்து இப்ப நிறைய பேத்துக்கு வந்து இருக்கிறது இல்லை இந்த ஜென்ரேஷன்ல. சோ அப்ப பசிய தூண்டணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு சித்தர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான பவுடர் தான் வந்து இந்த பஞ்ச தீபாக்கினி. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.